உலகத்துல மேல எந்திரிச்சா இன்னொருத்தருக்கு கீழே பிடிச்சி இழுத்த ஒரு இடத்துல நாடார் சமுதாயத்துல நிறைய தலைவர்கள் வளரும் போது சில நாடார்கள் தான் அதை இறக்கி விடுறாங்க. ஆனா அது இனி வரும் காலங்கள்ல இருக்கக்கூடாது. நம்ம இளைஞர்கள் வந்து தயவு செய்து சொல்றேன், எந்த ஒரு வன்முறையை நோக்கி எங்கேயும் போகாதீங்க. ஏன்னா வன்முறையை தூண்டக்கூடிய இடத்துல நிறைய பேர் உருவாக்குவாங்க. அந்த இடத்துல நம்ம போய் சிக்கிக்கிறப்ப சமுதாயத்து மேல பழிய போடுறீங்க. ஏன் சமுதாயம் வருது வரல அப்படின்னு கேள்வி கேட்குறீங்க. நீ முதல் சமுதாயத்துக்கு என்ன பண்ண? இளைஞர்கள்ட்ட நான் கேட்குற கேள்வி, சமுதாயம் வந்து நீங்க தான் சமுதாயத்துக்கு எதாவது செய்யணும்னா அமைதியான முறையில் இன்னும் நல்லபடியாக படிங்க, நல்லா வளருங்க. இன்னைக்கு பணம் காசு பொருள் எல்லாத்துலேயும் வளர்ந்தாச்சு. இன்னும் அரசியல்ங்கிற ஒரு அங்கீகாரத்தை மட்டும்தான் அந்த நாடக சமுதாயத்தை பெற்றுக்காமல் இருக்கு. அதற்கு வந்து எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்த மெயினாக நம்ம தலைவர்கள் எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். இந்தாட்ட எப்படி சொல்லணும், எல்லா பேரும் சொல்லணும்னா சொல்லிட்டே போகலாம். அந்த மாதிரி அண்ணா என்ஆர்டி தினபாலன் ஒரு பக்கம் இருக்காங்க, இந்த நம்ம எறாவூர் நாராயணன் நினச்சி ஒரு பக்கம் இருக்காங்க. நாங்கள் எல்லாரும் இளைஞர்களுக்கெல்லாம் மொத்தமாக இருக்குன்னு நினச்சி பனங்காட்டுப்படை கட்சியோட சேர்ந்து எவ்வளோ உழைச்சிருப்போம், எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்போம்னு அதில் உள்ள இளைஞர்களுக்கும் தெரியும், இங்கே இருக்கிற சதாநாடாருக்கும் தெரியும். இன்றைக்கி சதாநாடார் வந்து இந்த இடத்துல இந்த இவ்வளோ பெரிய ஒரு அமைப்பை உருவாக்கி இன்றைக்கி இந்த கொங்கு பகுதியில் இவ்வளோ தூரம் முன்னேறியிருக்காருன்னா கண்டிப்பாக வந்து அந்த கட்சியில் இருந்திருந்தால் இன்றைக்கி அவர் இந்த இடத்துல தொட்டிருக்க முடியாது. ஏன்னா ஒருத்த வளரானா உன்னொருத்த இழுக்கிற இடத்துல இந்த நாடக சமுதாயம் இருக்கு. அதை மாத்திக்கங்க தயவு செய்து. விமர்சனம் வேண்டாம், நமக்குள்ள எல்லாரும் ஒற்றுமையா இருப்போம், ஒற்றுமையா இருப்போம். இன்னொன்று, நாடார் மகாஜன சங்கத்தில் வந்து இன்னைக்கு பெரும்பாலுமா அதிமுக வந்து அன்னைக்கு இருக்கிற முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் முதல்வர் எல்லாரும் அன்னைக்கு மேடையிடுறாங்க. ஆனால் இதே அதுக்கு முன்னாடி உள்ள காமராஜர் பிறந்தநாள் அன்னைக்கு விருதுநகர் வரத்துக்கு ஏன் அச்சப்படுறாங்க? இன்னைக்கு வந்து நாடார் சமுதாயத்தில் இவ்வளோ ஓட்டு பணம் இருக்குன்னு எல்லா அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் தெரியும். அதனால் நம்மளை குறுகிய வட்டத்துக்குள்ளே வைக்கிறாங்க, ஏமாத்துறாங்க. அதனால் நாடாளுமன்றம் எப்போ போனாலும் அண்ணாச்சின்னு ஒரு அன்பாக பேசிட்டா ஓட்டை போட்டுருவோம்னு எல்லாத்துக்கும் ஒரு நினப்பு உண்டு. அதெல்லாம் இனிமேல் மாறுங்க, மாற்றுங்க. நம்ம சாதிக்கு ஒரு ஆள் வரணும். ஒரு ஆள் சட்டமன்றத்துக்கு போயிட்டா போதும், நம்ம காண்ட குரல் ஆட்டோமேட்டிக்காக ஒழிக்கும். இன்றைக்கி 3 வருஷமாக அறிநாடா இருப்பாங்க, கஷ்டப்பட்டு எவ்வளோ தூரம் அந்த சிறைவாசம் அணிஞ்சிருக்காங்கன்னு கூட இருந்த எங்களுக்கெல்லாம் தெரியும். இந்த சமுதாயத்துக்காண்டி அவர் எவ்வளோலாம் ஓடி இருப்பார், அவருக்கு ஒன்றுனா ஓடி எத்தனை பேர் ஒழிஞ்சிருக்காங்கன்றது எங்களுக்கு தெரியும். தயவு செய்து இளைஞர்களே, உங்களுக்கு ஒரே ஒரு கோரிக்கை மட்டும், வன்முறையை நோக்கி போகாதீங்க. வன்முறை நமக்கு தேவையும் கிடையாது. எல்லா சாதியோடு நம்ம ஒற்றுமையாக பழகுவோம். அதுக்காண்டி நம்ம கீழே இறங்கி போயிட வேண்டாம். அது கண்டிப்பாக அந்த மாதிரி இடத்துக்கு நீங்கள் ஒருபோது போக மாட்டீங்க. அப்படி போனாலும் விடுற ஐடியாவில் யாருமே கிடையாது. என்ன வன்முறை நம்மளாக போய் தூண்டிக்க வேண்டாம். தயவு செய்து சொல்கிறேன், நான் இருக்கிற தஞ்சை பகுதியில் வந்து பெரும்பாலமாக தேவ சமுதாயம் தான் இருக்காங்க. இன்றைக்கி தஞ்சாவூரில் நான் வந்து இன்றைக்கி நாடார் சமுதாயத்தை மேம்பட்டு அங்கே காட்டுறேன்னா எனக்கு தேவ சமுதாயத்தோட ஒற்றுமை இருக்கிறனால மட்டும்தான் செய்யணும். அன்றைக்கி அரிநாடார் இருந்தால் 100 காரில் ஊருக்கு வந்தாங்க. இதே சதாநாடார் என் வீட்டுக்கு வந்தாங்க. அன்னைக்கு அந்த மாவட்டத்தை தேவ சமுதாயத்தை பெரும்பாலமாக இருக்கக்கூடிய மாவட்டத்துக்குள்ளே நீ நாடார் சமுதாயத்தை உள்ளே கொண்டு வரணும். அவங்களுடைய ஒத்துழைப்பு நமக்கு ரொம்ப முக்கியம். அவங்களோட நட்பாக இருக்கிறோம். அதே மாதிரி இங்கே உள்ள கொங்கு பகுதியில் கவுண்டர் சமுதாயம் பெரும்பாலமாக இருக்குது. யாருக்குள்ளும் யாரும் சண்டை போட்டுக்காதீங்க, நட்பாக பழகுங்க, நட்பாக இருங்க. ஏன்னா இளைஞர்கள் வந்து நிறையா பாதிக்கிறீங்க. தயவு செய்து இந்த வன்முறைக்கு போகாதீங்க. மெயினாக குடிக்கிற பழக்கத்தை நிப்பாட்டுங்க. ஏன்னா குடிக்கிறதுனால வெகு பேர் சீர்கழுவீங்க. நாளைக்கு போய் பொண்ணு பார்க்கணும், கல்யாணம் பண்ணணும்னா இவன் குடிச்சிருக்கான், கஞ்சா குடிக்கிறான்ற பேர் நிறையா வருது. தயவு செய்து அது வந்து மாறுங்க, குடிக்கிறத நிப்பாட்டுங்க. சமுதாயத்துக்கு நீங்கள் எதாவது செய்ய பாருங்கள், சமுதாயம் உங்களுக்கு செய்யும், ஒரு தலைவர் வந்து செய்வாங்கன்னு தயவு செய்து யாரும் நினைக்காதீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் எந்த தலைவர் வந்து செய்ய கிடையாது, நானாக தான் முளைச்சி வரோம். அதே மாதிரி சமுதாயத்தில் வந்து சதாநாடாராக தான் முளைச்சி வராங்க தவிர அவருக்கு வந்து சமுதாயம் தூக்கி கொடுக்க வரல. தயவு செய்து புரிஞ்சுங்க தலைவா. நன்றி.